அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அலைகள். பேராழிகளில் நீரானது எப்பொழுதும் மேலும் கீழுமாக அசைகின்றன. இந்த நீரின் அசைவே அலைகள் என அழைக்கப்படுகிறது. அலைகள் உருவாவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றோட்டம். இயற்கையான அலைகள் பெரும்பாலும் காற்றோட்டத்தால் தோற்றுவிக்கப்படுகின்றன. அலைகள் சில குறிப்பிட்ட திசைகளில் பயணிக்கின்றன, ஆனால் நீரானது அலைகளோடு பயணிப்பது கிடையாது. பேராழிகள் நீரோட்டங்கள் பார்த்தீங்கன்னா பேராழி நீரோட்டங்கள் மெதுவாக ஒரு குறிப்பிட்ட திசையில் பெரிய பரப்பில் நகரும் நீரினை குறிக்கும். வேறு வகையில் கூர்மையானால் பேராழி நீரோட்டமானது பேராழியில் இயல்பாக ஓடும் நீராகும். இப்பேராழி நீரோட்டங்கள் ஆறுகளைப் போல குறிப்பிட்ட பாதை மற்றும் வேகத்தில் பாய்கின்றன. பேராழி நீரோட்டங்கள் இரண்டு வகைப்படும், என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப மற்றும் குளிர் நீரோட்டங்கள். வெப்ப நீரோட்டங்கள் தாழ் அட்சரேகையிலிருந்து உருவாகி துருவங்களை நோக்கி ஓடும். இருப்பினும் குளி நீரோட்டங்கள் பார்த்தீங்கன்னா உயர் அட்சரேகை பகுதியில் உருவாகி பூமத்திய ரேகை நோக்கி ஓடும். அடுத்தது பேராழிகளில் உருவாகும் நீரோட்டங்களை பாதிக்கும் காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு காரணிகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வெப்பநிலையில் வேறுபாடு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா பேராழி நீரின் அடர்த்தி. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா காற்று மற்றும் வளிமண்டல அழுத்தம். நான்காவதாக பார்த்தீங்கன்னா கொரியாலிசிஸ் விசை. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசை. ஆறாவது பார்த்தீங்கன்னா மழை வீழ்ச்சி மற்றும் ஆவியாதல். மற்றும் இறுதியாக பார்த்தீங்கன்னா பனி உருகுதல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓதங்கள். சூரியன் மற்றும் சந்தினுடைய ஈர்ப்பு விசையினால் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 6 மணி நேர இடைவெளிகளில் கடல் நீர் மட்டம்னா ஒன்று உயர்ந்து தாழ்வதை நாம் ஓதம் அப்படின்னு சொல்கிறோம். கடல் மட்டம் உயர்வதை உயர் ஓதம் அப்படின்னும் தாழ்வதை தாழ் ஓதம் எனவும் சொல்கிறோம். மிகவை ஓதமானது அதாவது ஸ்ப்ரிங் டைட்னு சொல்லுவாங்க அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் ஏற்படுகிறது. இந்த நாட்களில் சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகியன ஒரே நேர்கோட்டில் இருக்கின்றன. அத்தகைய நாட்களில் சந்திரன் மற்றும் சூரியனுடைய ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்படுகின்றன. இக்காலங்களில் உயர் ஓதம் மிக உயர்ந்தும் தாழ் ஓதம் மிக தாழ்ந்தும் காணப்படுகின்றன. தாழ்வை ஓதமானது நிலவின் முதல் மற்றும் மூன்றாவது வளர்ச்சி நிலையில் ஏற்படுகின்றன. இந்நிலையில் சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகியன செங்கோணத்தில் இருக்கும். இதன் விளைவாக நிலவின் ஈர்ப்பு விசையில் இருந்து ஒன்று கொண்டு செங்கோணத்தில் அமைகின்றன. இந்நேரங்களில் உயர் ஓதம் மிக தாழ்ந்தும் தாழ் ஓதம் மிக உயர்ந்தும் காணப்படுகின்றன. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனித வாழ்வில் பேராழிகளினுடைய ஆதிக்கம். பேராழிகள் மனிதனுடைய இயற்கை சூழ்நிலையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பேராழிகள் மனிதனை பல்வேறு வகைகளில் என்ன பண்ணுன்னா கட்டுப்படுத்துகின்றன. காலநிலையை கட்டுப்படுத்துவதிலும் ஆக்சிஜனை சுவாசிப்பதற்கும் அவன் உண்ணும் உணவு பொருளாதார சமூக அரசியல் மற்றும் இராணுவ நிலையினை தீர்மானிக்கின்றன. பேராழிகள் முக்கிய வளமான புறசத்து மிகுந்த மீன் உணவினை கொண்டுள்ளது. பல்வேறு மதிப்பு மிக்க உலோகங்களை கடலானது மிகுதியாக கொண்டுள்ளது. அவற்றில் பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி மாங்கனீஸ் பெட்ரோல் மற்றும் முத்து ஆகியவனாகும். இவற்றுக்கும் மேலாக கடல் நீரில் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் புரோமீன் மற்றும் சோடியம் குளோரைடு அதாவது சாதாரண உப்பு ஆகிய தாது உப்புகளும் உள்ளன. கட்டுமான பணிகளுக்கான மணல் சரளைக்கல் மற்றும் சிப்பி ஓடுகள் வைரங்கள் மற்றும் சரளைக்கல் ஆகியன பேராழிகளுடைய தரப்புகளில் காணப்படுகிறது. கடற்கரை ஓர பகுதிகளில் உள்ள எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு வளங்கள் உலக பெட்ரோலிய உற்பத்தியில் 17% அளிக்கின்றன. மேலும் பேராழிகள் மாற்று சக்தி வள ஆதாரமாக பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பினையும் கொண்டிருக்கின்றது. கடல் சூரிய வெப்பத்தினை உட்க வருவதால் பேராழிகள் வெப்பப்படுத்தப்பட்டு நீரோட்டங்கள் ஏற்படுகின்றன. இதை மின்னாற்றலாக மாற்ற இயலும். இந்நிகழ்ச்சியானது பேராழியின் வெப்ப ஆற்றல் மாற்றம் ஓஷியன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன் OTEC என அழைக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.